நெக்ஸ்ட் ராஜேஷ் வி அவங்க பேச வந்துறாங்க, அன்மியூட் பண்றேன். ராஜேஷ் நீங்க முடிஞ்சா வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ பாபுலால் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. காலையில உங்களோட ப்ரோக்ராம் அந்த யூடியூப்ல கேட்டோம் ஐயா, ரொம்ப நல்லா இருக்கு. சரியா? சரி. ரொம்ப எல்லாருக்குமே வந்து இது வரைக்கும் அதை பத்தி கேள்விப்படாதவங்களுக்கும் அது ஒரு நல்ல வாய்ப்பா இருந்தது. ஞானம் வந்து எவ்வளவு எளிது அப்படின்னு நீங்க அருமையா விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. ஒரு ரெண்டு கேள்வி இருக்குங்க என்கிட்ட. ஒண்ணு வந்து சோசியல் ட்ரிங்கரா இருக்கிறது வந்து இந்த ஞானப்பாதையை ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா ஐயா? சோசியல் ஆயிடக்கூடாது. இப்ப நீங்க ஒரு நேரம் பண்ணி அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சொன்னா, இப்ப பாத்தீங்கன்னா மெடிசின்லயே நிறைய இதுல ஆல்கஹால் கலந்துதான் நிறைய மெடிசினே கொடுக்கப்படுது. அதனால அது வந்து ஏதோ ஒரு வகையில நம்மளோட ஆல்கஹால் சேருது. ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா, அது வந்து அந்த ஒரு அதனுடைய இன்டாக்சிகேஷனை என்ஜாய் பண்றதுக்காக நம்ம அப்படி பழக ஆரம்பிச்சோம்னு சொன்னா, ஒரு கட்டத்துல வந்து அது அதுவே நம்மளை கூட்டிட்டு போற மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால சிறிய சிறிய நம்ம இது பண்றதோட நம்ம முடிஞ்ச அளவுல அதை அவாய்ட் பண்றது நல்லது அது. அதனால நீங்க அதனால கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அக்கேஷனலா எடுத்துக்கிறதுனால கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஞானம் இப்ப நீங்க டெய்லியே ஆல்கஹால் சாப்பிட்டாலும் கூட அது ஞானத்துக்கு உறவுதான் கிடையாது. அதுக்காலுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. அதனால நீங்க உங்களை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுறதுங்கிறதுதான் சொல்ல போனவங்கன்னா, ஆல்கஹால் வந்து நல்லா குடிக்கிறவங்க தான் நாங்களும் தன்னைத்தானே நல்லா ஏற்றுக்குவாங்க. அதனால நாம வந்து ஆல்கஹால் சாப்பிடுங்கன்னு நம்ம அட்வைஸ் பண்ண முடியாது. ஆல்கஹால் சாப்பிடாதவங்களோட ஆல்கஹால் சாப்பிட்டவங்க அவங்கள மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுவாங்க, அவங்கள குறை சொல்ல மாட்டாங்க. அடுத்தவங்களை தான் குறை சொல்லுவாங்க, தன்னை குறை சொல்ல மாட்டாங்க. அதனால முடிஞ்ச அளவுல அது வந்து பல இதுக்கு மோசமான இதுகளை கொண்டு வரணுங்கிறதுக்காக நல்ல பழக்கம் இல்ல, அந்த பழக்கத்தை முடிஞ்ச அளவுதான் நம்ம குறைச்சிக்கிட்டோம். நன்றி. நன்றிங்க ஐயா. ஐயா அப்புறம் ஒரு கேள்வி எனக்கு வந்து, ஒரு ஒரு நான் முன்னாடி ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்டு இருந்தாங்க. அவங்கள வந்து எனக்கு அவங்க ஐயா கேக்குதுங்களா? இடையில கொஞ்சம் பிரேக் ஆச்சுது. நான் திருப்பி சொல்றேங்க ஐயா. எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு 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 ஃபீமேல் ஃப்ரெண்டு இருந்தாங்க என்னோட ஆஃபீஸில். அவங்க எனக்கு எனக்கு பிடிக்கும் அவங்கள, பட் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு அவங்க. அவங்க இப்போ சடனாக வந்து எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அவங்களுக்கு மேரேஜ் ஆகல. பட் சடனாக எனக்கு என்னோட காண்டாக்டில் அவங்க அவங்க வந்து வந்தாங்க. நான் தான் அவங்கள பார்த்துட்டு அவங்களை காண்டாக்ட் பண்ண போட்டு அவங்க ஃபேஸ்புக்கில் எனக்கு வந்தாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டோம். இன்னொன்று கான்ஃபரன்ஸும் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி பேசினோம். பட் எனக்கு அதுக்கப்புறம் என்னன்னா, எனக்கு வந்து ஒரு 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 ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கு அவங்க கிட்ட வந்து ரிப்பீட்டடாக பேசணும் அப்படின்னு. இது வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் என்னை செக் பண்ணி பார்த்தேன், என்னோட மைண்ட் லெவலில் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக வருது. சரி, இது இயற்கையா வருது, இத வந்து அது நம்ம செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு கூட நான் அப்படியே அதை விட்டா கூட அது திருப்பி திருப்பி அது அக்கறை ஆயிட்டே இருக்காது. இந்த மாதிரி எண்ணங்கள் வர்றதும் நம்ம இயற்கையினே எடுத்துக்கலாமா இல்ல இது எப்படிங்க? எண்ணங்கள் வர்றது இயற்கை, பட் இது நீங்க வந்து அதை செயலாக்குறதுங்கிறது நம்ம நாமளா செய்யறது தானே. அதனால அந்த மாதிரி சரியில்லைங்கிறது சொல்ல போனா, சொன்னா இந்த அட்ராக்ஷன்ங்கிறது அது இயற்கை, அது எல்லாருக்குமே இந்த மாதிரி அட்ராக்ஷன் இருக்கிறது இயற்கை. பட் இருந்தாலும் நாம வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு வகையான ஒரு அறநெறிகள்லாம் வச்சிருக்கிறது வந்து நம்ம செயற்கையா வச்சுக்கிட்டது தான். அது வந்து நமக்கு சமுதாய கட்டுப்பாடுகள், நம்ம உறவு முறைகளை எப்படி வச்சுக்கணுங்கிறதெல்லாம் அதுவும் அதையும் நம்ம வச்சுக்கணும். அதனால அந்த இயற்கையா ஏற்படுறது எல்லாத்தையும் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது. சிலதெல்லாம் வந்து நம்ம வந்து செயல் அளவுல முடிஞ்ச அளவுல அந்த மாதிரி இதுல நம்ம அவாய்ட் பண்ணிச்சு. ராஜேஷ் உங்களுக்கு மியூட் ஆயிடுச்சு லாஸ்ட். ஆமா சார், அது என்னோட பொண்ணு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்கிறதுனால நான் கேள்வி கேட்டுட்டு மியூட் பண்ணிட்டேன், இப்ப அன்மியூட் ஆயிடுச்சு. நான் தான் அன்மியூட் பண்ணேன். ஏதாவது கேள்வி கேட்கணும்னா சொல்லுங்க.
இல்ல என்னோட நன்றி மட்டும் தெரிஞ்சுக்கலாம் ஐயா, நன்றிங்க ஐயா விளக்கத்துக்கு. கண்டிப்பா நான் புறத்துல வந்து அதை நான் நீங்க சொன்ன மாதிரி என்னோட மெயின்டெனன்ஸ் இருக்கும், அதான் அகத்துலயே அந்த மாதிரி ஒரு தாட் வர்றது வந்து எனக்கு கொஞ்சம் டவுட் ஆச்சு. அது இயற்கைன்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட, ஆனா நம்ம வந்து ஈவன் மேரிட் நம்ம அந்த மாதிரி ஒரு தாட் வச்சு கூடாது அப்படிங்கறது வந்து எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் ஒரு விளக்கம் கேட்டுக்கலாம்னு கண்டிப்பா என்னோட லிமிட் நான் மெயின்டைன் பண்ணிப்பேன். அகத்துல நம்மள கேட்காமலே நடக்கிறதுனால அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்திக்கிறேன். கண்டிப்பாங்க, நெறியோட இருப்பீங்க. நன்றிங்க.